அம்மா நீ சாப்பிடல? இல்ல பேபிமா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். ஏன் என் கூட உட்காந்து சாப்பிடு? இல்ல பேபிமா, நான் வேலைக்காரன், உங்க கூட சரிசமா உட்காந்து நான் சாப்பிடக்கூடாது. தினமும் நீ போட்டு நான் சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் போடுறேன், நீ சாப்பிடு. உட்காரு உட்காரு. அடிச்சு வரட்டினவங்களை தான் பார்த்துருக்கேன், அன்பு காட்டினவங்களை நான் பார்த்ததே இல்லை. இதை பாரு, நான் அழுதா எங்க அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டை நான் பாடுறேன், கேக்குறியா? கேக்குறேன். அப்போ முதல்ல சாப்பிடு. என்ன திமிர் இருந்தா என் மகளை ஊஞ்சலாட்டு சொல்லுவேன். அருணா, இதுக்கு தாமா வேலைக்காரங்களை வைக்கிற இடத்துல வைக்கணும். டெராஸ்கல், திரும்ப என் வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சே உன் காலை ஒடிச்சு போடுவே. ஜாகிரதை, இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டோம் முதலாளி. போடா முதலாளி. பேபி அம்மா கிட்ட இந்த போர்வையை கொடுக்கலான்னு வந்தேன். அவங்க மெட்ராஸ் போர்ட் போயாச்சு, வேணும்னா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாரு. போ போ. மெட்ராஸ்கா? இது நம்ம பேபி அம்மா வச்சிருந்த பொம்மை மாதிரி இருக்கே. படங்க சார், சார் அந்த பொம்மைய எனக்கு கொடுங்க சார். நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்வேன் சார். என்னது பிச்சை எடுக்கிறோம் படங்கப்பான்னு பேரு, இவன் அடனா பொம்மை கேக்குறான். போடா போடண்ணா போவானா. முதலாளியவரே? ஆமா, எப்படி காது கேட்கும்? ஏழைங்க கூப்பிட்ட பணக்காரங்களுக்கு காது கேட்காதுப்பா. எம் பை
பாவம், இந்த சின்ன பைக்காக உன் உடம்பெல்லாம் காயாக்கிட்டியப்பா. நீங்க என்னையே காப்பாத்துனீங்களே, நான் இது கூட செய்யலன்னா? நல்லா பேசுறிய, உன் பேர் என்னப்பா? என் பேர் என்னன்னு எனக்கே தெரியாது, ஆனா என்னை எல்லாரும் பொறுக்கி பீட தர்திரன்னு தான் கூப்பிடுவாங்க. கடவுளே, ஏன்பா உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அதுவும் எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததே இல்லை. சொந்தக்காரங்க யாரும் இல்லை. அப்ப எங்க தான் தங்கியிருக்கேன்? பிளாட்ஃபார்ம்ல. வெயில் அதிகமா இருந்தா மரத்தடி, மழை பெஞ்சா பஸ் ஸ்டாண்டு. கவலைப்படாதப்பா, இனிமே உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான். அம்மா? ஆமாப்பா, இனிமே நீதான் என் மகன். எனக்கு உன்ன மாதிரி ஒரு மகன் இருந்தா அவன் ஒரு பணக்கார காரை ஏத்தி கொண்டுட்டான். அந்த இடத்துக்கு நீ வந்திருக்க, என் மகன் ராஜா பேரு தான் உனக்கும். ஆமா, என் மகன் எனக்கு கிடைச்சிட்டான், என் மகன் எனக்கு கிடைச்சிட்டான். ஐயோ அம்மா, அம்மா என்ன ஆச்சு சொல்லுங்கம்மா. ஐயோ அம்மா, நெஞ்சு வலி உயிர் போகுது. உங்க மகன் ராஜா இருக்கிற வரைக்கும் ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியா போயிடும். வாங்கம்மா வாங்க. லலிதா, இது யாருமா? இது இது உங்க அண்ணம்மா. அண்ணன் தான் செத்து போயிட்டாரேம்மா. அப்படி சொல்லக்கூடாதுமா, நீ தனியா இருக்கியன்னு கடவுளா பார்த்து உங்க அண்ணனை திருப்பி அனுப்பிச்சிருக்காருமா. உன் தங்கச்சியை பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்குமா. எங்கப்பா போற? கோயிலுக்குமா. எனக்கு ஒரு அம்மாவை தங்கச்சியும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்ல போறமா. வா. அருணா. பேபிமா, நீயா? நீ எப்படி வந்த? உங்களை தேடித்தான் பேபிமா இந்த ஊருக்கே வந்தேன். நல்ல வேலை உங்களை பார்த்துட்டேன். ராஜா, உனக்கு அருணாவை தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. நான் இவங்க வீட்டில்தான் வேலை செஞ்சேன். பேபிமா ரொம்ப நல்லவங்க, அவங்க செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. பேபிமா எனக்கு அம்மாவும் தங்கச்சி கிடைச்சிட்டாங்க, இவங்க தான் எங்க அம்மா. எனக்கு ராஜான்னு பேர் வச்சிருக்காங்க. ராஜா ரொம்ப அழகான பேரு. ராஜா, இன்னைக்கு சாயங்காலம் என் பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ வரியா? ஓ நிச்சயமா வர பேபிமா. நான் உடச்சேன ஒரு பொம்மை, அந்த மாதிரி ஒரு பொம்மை ஒரு கடையில இருக்கு. சாயந்தரமா அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தரப்போறேன். நீங்க வாங்கிப்பீங்களா பேபிமா? ஓ முதலாளி, இது என் மகன். மகனா? இத்தனை நாளா இல்லாத மகன் இப்ப எப்படி தெரியும் முளைச்சான்? என்னை விட்டு பிரிஞ்சு போன பிள்ளை கடவுளா பார்த்து என்கிட்ட சேர்த்துட்டாரு. சரஸ்வதி, இந்த வீட்டுல நாங்க உன்ன வேலைக்காரியா நடத்துறது இல்ல, இந்த குடும்பத்துல ஒருத்தராதான் நடத்துறோம். அந்த மதிப்பை நீ காப்பாத்திக்கணும்னா இந்த பயல திரும்ப இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரக்கூடாது. ஏன் எதுக்குன்னு காரணமே என்ன கேட்க கூடாது. சரிங்க முதலாளி, பாப்பா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Aruna. Happy டாலிங், இப்போ நான் உனக்கு ஒரு பெரிய பிரசன்ட் தர போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ டாடிக்கு ஒரு பிரசன்ட் தரணும். என்ன டாடி? அம்மா உனக்கு கத்து கொடுத்தாங்கல்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டு இப்போ நீ டாடிக்காக பாடணும். ஓகே? ஓகே டாடி. செல்வமே
செல்வமே. என்ன செஞ்சான் கேளு. என்ன ராஜா, என்ன நடந்தது? அம்மா, நான் திருட இல்லம்மா, நான் திருட இல்லம்மா. முதலாளி, அவன் திருட மாட்டான், ரொம்ப நல்ல பையன். ரொம்ப நல்ல பையன். இந்த வீட்டுக்குள்ளேயே அவனை வரக்கூடாதுன்னு சொல்லிக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பின்பக்கமா ஏன் மாடி ரூமுக்கு போறான்? என்ன மாடிக்கு போனேன்? பேபி அம்மாவுக்கு பொம்மையை கொடுக்கலான்னு வந்தேன், வாசல்ல விடல, அதனால்தான் மாடிக்கு ஏறினேன். சரி, நெக்லஸ் எதுக்காக எடுத்தேன்? அருணா, வேலைக்கார பையன் தெரிஞ்சும் அவன் கூட சரிசமமா வித்தியாசம் இல்லாம பழகினியே, என்ன செஞ்சா பாத்தியா? இப்படித்தான் உங்க அம்மாவும் யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாத அநாத பயல சீராட்டி பாராட்டி வளர்த்தா. பதிலுக்கு அந்த பயன் வளர்த்த அந்த நெஞ்சிலேயே கத்தியால குத்தி கொன்னுட்டு நகையெல்லாம் திருடிக்கு ஓடிட்டான். பணக்காரங்க ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாங்களே, உதவி செஞ்சா என்ன கதி ஆகுது பாத்தியா அருணா? எங்கேயாவது போயிடுறமா? நீ எங்கப்பா போ போற? என்னால் தானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். இல்லப்பா ராஜா, இன்னைக்கு உன்னை வெளியில போ சொன்னவங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. கடவுள் ஒத்த இருக்கல்ல, அவன் எல்லாம் பாத்துப்பான். அம்மா, அம்மா, என்னமாச்சு சொல்லுங்கம்மா. அம்மா, என்னமாச்சு? அம்மா, அம்மா, உங்களுக்கு என்னமாச்சு? அம்மா, அம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா.
லலிதா, நீ அம்மா பாத்துக்க, நான் ஓடி போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துறேன். வேண்டாம் ராஜா, ராஜா என்னை விட்டு தனியா எங்கேயும் போயிடாதப்பா. நீ என் புள்ளதானே, அம்மா சொல்றத கேப்பேல்ல? நிச்சயமா கேப்பேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலும் தங்கச்சியை விட்டுட்டு போயிட மாட்டியப்பா. என் தங்கச்சிக்காக என் உயிரே கொடுப்பமா. அம்மா மேல சத்தியமா? சத்தியமா ராஜா. யார் சமாதியில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா செத்துட்டாங்க சாமி, எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. பிரசவ காலத்துல தொப்புள் கொடிய அறுத்து போடும் போதே ஒரு தாய் தனக்கும் பிள்ளைக்கும் தொடர்பு இல்லைன்னு அனாதையாதாயா விட்டுட்டு போறா. இப்பத்தானா அனாதை? அழுவாதரா சாமி, அழுவார். உலகத்துல முக்கால் பாகம் கடலை வச்சவன் ஏ வச்சா முக்காலும் தண்ணீர், உன் முழு வாழ்க்கையும் கண்ணீர்னு மேலேந்து அவன் சொல்லிட்டான்டா. விடுடா, துன்பத்தை பார்த்தா அழுவாதே, சிரி. வர்ற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து வாய் விட்டு சிரிச்சவன் தான் கர்ம வீரன்னு பேர் வாங்கியிருக்கான். அதனால நீயும் சிரி, வாய் விட்டு சிரி. நல்லா சிரி. அப்படிதான், அப்படிதான்டா. அடவும்
ஒருவன் சொன்னது வள்ளுவன் சொன்னது யாரும் சிரிக்கணும் துயரம் துன்பம் உண்டானால் எதிர்வரும் இடர்களும் ஓடி மறைந்திடும் எதையும் தாங்கும் இங்க நீயா கூட்டம் எல்லாரையும் அனுப்பு. இன்ஸ்பெக்டர் சார், கடைய பூராவும் சோதனை பண்ணி பாருங்க. எல்லாமே கடத்தல் பொருள்கள் தான், நான் கேரண்டியா சொல்றேன். சார், நான் உங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ராஜா சார் இப்போ வந்து. குட் மார்னிங். மார்னிங் மார்னிங் அண்ணாச்சி. இதெல்லாம் கஸ்டம்ஸ் ஆபீஸ் அசி, எனக்கு எழுத படிக்க தெரியாது, நீங்களே படிங்க. அவருக்கும் தெரியாத போல் இருக்கு. பழைய ரசீதெல்லாம் கூட வச்சிருக்கீங்க? ஆமா இன்ஸ்பெக்டர், பழச நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிறேன். இது ஒருக்கான இந்த பேமானி, இவனும் என் பழைய ரசீத் தான். இன்னும் இவன் கணக்க நான் தீக்கல. உனக்கு ஞாபகம் இருக்கா பைரவா, 15 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பிளாட்ஃபாரத்துல நினைச்சிட்டானா? நீ அடிக்கிறதுக்கு இந்த சின்ன பொண்ணு தான் கிடைச்சதா? வாயமுற பொடி பையல, அந்த திருட்டு பொண்ணு அடிச்சா உனக்கு என்னடா? இவ திருட்டு பொண்ணு இல்ல, என் தங்கச்சி. ஓஹோ, அண்ணனா நீ? ஏண்டா திருட சொல்லி கொடுத்திய, ஒழுங்கா சொல்லி கொடுக்கப்படாது. இத பாரு, நீ என்ன எது வேணும்னாலும் சொல்லு, ஆனா திருடன்னு மட்டும் சொல்லாத. இதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளு, நான் தரேன். ஏண்டா 4 காசு கையில நடமாடுது, என்னையாடா எழுத்து பேசுற? அண்ணா இத பார், என் தங்கச்சி மேல ஆணையா சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இதே இடத்த புரட்டி புரட்டி அடிக்கல, என் பேர் ராஜா இல்ல. ஞாபகம் இல்ல? மறந்துட்டியா? நான் மறக்கிறேன். நீ கொடுத்த ஒவ்வொரு அடி என்ன வாழ்க்கையில ஒவ்வொரு அடியா முன்னேற வச்சுச்சு. உன்ன மாதிரி அயோக்கிய பசங்களை போலீஸ்க்கு காமிச்சு கொடுத்து, போலீஸ் கொடுத்த சன்மானத்துல இருந்த பில்டிங் கட்டிருக்கேன். பைரவா, பிளாட்ஃபார் அடி வாங்கினா அதே பிளாட்ஃபார்ம் என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி அடிக்குங்கிறத மறந்துடா. பயப்படாதீங்க இன்ஸ்பெக்டர், அவன் சட்டையை தான் தொட்டேன், சட்டத்தை தொடறேன். அந்த அழுக்கு சட்டையை நீங்களே அடிச்சு துவங்க. இந்த ராஸ்கல் எங்கெங்க கள்ளக்கடத்தல் நடத்துறாங்கிற லிஸ்ட் நான் கொடுக்கறேன். தேவதாஸ், காசி செட்டி தரு. காலையில 6 மணிலிருந்து 9 வரைக்கும் போலீஸ் டியூட்டிக்கு வரதுக்கு முன்னால, மூர் மார்க்கெட்டுக்கு பின்னால மத்தியானம் 2 லிருந்து 4 வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்கும் போது, அப்புறம் சால்ட் கொட்டாசுல சரியா 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் போலீஸ் கண் அசர நேரத்துல. மிஸ்டர் ராஜா, நீங்க சொன்ன இடத்தையெல்லாம் ரைடு பண்றோம், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய ரிவார்டு கிடைக்கும். ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர், கிடைக்கிற ரிவார்டு உங்க கையாலேயே வாங்கி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற 7 குழந்தைகளுக்கு கொடுங்க, அவங்க வயிறு குளிரட்டும்,
அத பார்த்து அங்கிருந்து வந்த என் மனமும் குளிரட்டும். தேங்க் யூ சார். ராஜா கிரக பிரவேசத்தை பிரமாதமா பண்ணிட்டார். ஆமாமா தங்கச்சி, என் ராஜா வீடு எவ்வளவு பிரமாதமா கட்டி இருக்குது பாத்தியா? ஏன்னா கண் கலங்குறீங்க? மனிதன் யார தூக்கி ஏறியறானோ அவனை கடவுள் தூக்கி நிறுத்துவான்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மையா போச்சு. அப்ப நான் தெருவில் இருந்தேன், அம்மா என் கூட இருந்தாங்க. இப்ப மாளிகையில் இருக்கேன், அம்மா இல்ல. லலிதா, உன்னை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், வா என் கூட. யாரு வந்திருக்கா பாத்தியா? ஞாபகம் இருக்கா? என்ன சிரிக்க வச்ச சித்தர் சந்தன சுவாமிகள். அடிக்கடி சொல்ல மாட்டேன். இதான் நம்ம லலிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. நல்லா இருப்பா. எல்லாம் முடிஞ்சு லலிதா தனி வீட்டுக்கு போயிட்டா, நான் தனி மரம் ஆயிடுவேன்ல சாமி. ராஜா, இருக்கும் போது தோப்பு, போகும்போது தனி மரம். எல்லார் கதையும் அதுதான். தங்கச்சிக்கு கல்யாணமாய் தனி வீடு போகும்போது உனக்கும் ஒரு தனி வீடு கிடைக்கும். நான் புறப்படட்டுமா? பாஸ்க. ஏமா, என்ன எழுத்து வீட்டுக்காரங்களுக்கு இன்விடேஷன் அமிச்சியா? அமிச்சேண்ணா. அவங்க வரல, வர மாட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன், 4 ஏக்கர்ல பெருசா பங்களா கட்டிங்க, அவங்க கண்ணு படும்படியா இருக்கும். வீடு பெருசா இருந்து பிரயோஜனம் இல்லம்மா, நம்ம மனசு பெருசா இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வீட்டை கட்டிக்கிட்டு வாழ்ந்தா ஊர்ல இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நேத்து தெருவில் கிடந்த பய பாடுறா, கொட்டம் அடிக்கிறான்னு கேவலமா பேசுவாங்க. நம்மள கேவலமா பேசினவங்க யாரும் நல்லா வாழ்ந்ததில்ல. அந்த பழைய முதலாளி உங்க ராமநாதன் இருக்காரு, அவரோட மக அருணா என்ன செய்யறா தெரியுமா? ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல பாட்டு வாத்தியாரா வேலை பாக்குறாளாம். அப்பா, அப்பா, ஏன்ப்பா ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டீங்க? அம்மா, சுந்தர எனக்கு பழைய ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் எத்தனை நாளைக்குமா காசு கொடுக்காமலே வைத்தியம் பார்த்துக்கிறது? எனக்கே அது அசிங்கமா இருக்கு. உங்களை யாருப்பா காசு கொடுக்காம வைத்தியம் பார்க்க சொன்னது? உங்க உடம்பு தான் எனக்கு முக்கியம். அப்பா, இந்த நெக்லஸ் இல்லாம நான் இருந்துடுவேன். அண்ணா, நீங்க இல்லாம என்னால இருக்க முடியுமா? ஒரே ஒரு நெக்லஸ் தான் வச்சிருந்தீங்க, அதையும் விக்கிறீங்களே? கழுத்து வரைக்கும் கஷ்டம் வந்தாச்சு, அப்புறம் இது எதுக்கு? யார் சார் நீங்க? நகைய பறிக்கிறீங்க? இதோட விலை என்ன? 5000. 10000 வச்சுக்க. ஆனா இங்க கஷ்டப்படும் போது ஆண்டவன் கூட கண் திறந்து பாக்குறது இல்ல. ஆனா நான் கஷ்டப்பட்டப்ப அவர் எனக்கு வீடு கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார். டாக்டர், கோவில்ல போய் உண்டியல்ல பணம் போடுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நன்றியோட நடந்துக்கணும்னு நினைக்கிறவன. அதனால தான் அவருக்காக நான் பணம் கொடுக்கிறேன். மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துறேன், நான் தான் அவருக்கு உதவி செய்யறேன்னு தயவு செய்து நீங்க அவர்கிட்ட சொல்லக்கூடாது. நிம்மதிக்கு இந்த இடத்தை தேடி வந்தா இங்கேயுமா வந்துட்டீங்க? இந்த பாட்டு வாத்தியார் தொழிலாவது சோறு போடும்னு நினைச்சேன், இதுலயும் மண்ணளி போட வந்துட்டீங்க. பேபிமா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்க பெரிய மனுஷனா நடக்க மாட்டேங்கிறீங்களே. குழந்தையா இருக்கும்போது தெரியாதனமா என் வீட்டுல இடம் கொடுத்துட்டேன். நான் போற இடமெல்லாம் நீங்க வர்றதை அப்பா பார்த்தாருன்னா அவரு வேற இடத்துக்கே போயிடுவாரு. என் கூட நிழல் இருக்கு,
துணை வரும், நீங்க வர வேண்டாம். பேபிமா, நான் காயும் போது எனக்கு நீங்க நிழல் கொடுத்தீங்க, இப்ப நான் உங்களுக்கு நிழல் கொடுக்கலான்னு பாக்குறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி ஒரு ஆசையை மனசுல வளர்த்துட்டேன். அத உங்ககிட்ட எப்படி சொல்றது? வாயால என்ன போன்னு சொல்லுங்க, ஆனா மனசால போன்னு சொல்லிடாதீங்க, என்னால தாங்க முடியாது. ராஜா, என்ன பிரமிச்சு போய் நிக்கிறீங்க? நீங்க பிரமிச்சு நிக்கிற அளவுக்கு இந்த நாட்டுல ஒரு பொண்ணு கிடையாது. தேவதாஸ், நீயா? நான் தான் தேவதாஸ். காதலுக்காக கண்ட இடத்துல நிக்க கூடாது. நீங்க வாங்க. வேண்டாம் தேவதாஸ், என் மனசு உடஞ்சு போயிருக்கு, என்னைக்கு என்ன விட்டுடு. மனசு உடஞ்சா கைவசம் பறந்துருக்கு, நீங்க வாங்க. நீ ஆடும்போது நான் ஆட கண்டே உன் கண்ணிலே.
கண்டே என் துண்டான நெஞ்சத்தை கண்டான கண்டே உன் கை கொண்டு தாளாட்டவா என் உள்ளத்தை என் பெண்ணும் வெள்ளத்தில் என்னாலும் ஓயாமல் நீராட்டவா நீ நஞ்சள்ளி தந்தாலும் தேனள்ளி தந்தாலும் நான் உண்டுவேன் ஆடி முடிச்சாச்சு அவ ஆடி முடிச்சாச்சு வாடா தேவதாஸ் என்னையா காஞ்சன் உங்க கூட வந்தவர் யாரு அவரா மழை பெய்ஞ்சதுன்னா கொடைய வாங்கி ஊர்ல மத்தவங்க எல்லாம் நினைறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடைய பிடிச்சிட்டு தான் நினைறவர் கொடையிலும் கொடை கொடுப்பவர் இப்படி ஒரு ராஜா அவர் பேர் தேவதாஸ் மனசுடைஞ்சு போச்சுன்னு பல பேர் இங்க வருவாங்க வந்து மனசுடைஞ்சு போச்சுன்னு சில பேர் போவாங்க ஆனா என்ன ஒரு பெண்ணாக்கி என் மனச உடைச்சிட்டு போறவரு இவர் ஒருத்தர் தான் மனசையே கலக்கிட்டாரா என் ஃப்ரெண்டு ஆமா தேவதாஸ் மாமிசத்துக்கு வேலை பேச வந்த கசாப்பு கடையில மாமிசத்துக்கு உயிர் கொடுத்த மாமனுஷன் இவரு தேவதாஸ் அவர் அடிக்கடி கூட்டிட்டு வாங்க பல பேருக்காக நான் பாடுறேன் எனக்காக இவர் ஒருத்தராவது பாடட்டும் தேவதாஸ் அவரை அடிக்கடி கூட்டிட்டு வரேன் நிச்சயமா கூட்டிட்டு வாங்க அவர் வர வரைக்கும் இந்த வீட்டுல நான் எந்த நிகழ்ச்சியும் நடத்த மாட்டேன் இவ்வளவு நாளி உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன் உங்க நிம்மதிக்காக இங்க கூட்டிட்டு வந்தா நீங்க காஞ்சனம்மா நிம்மதியே கெடுத்துட்டீங்களே காயத்துக்கு மருந்து போட வந்தா இங்க வைஞ்சனுக்கே காயமா காயமே இது பொய்யடா கவலை ஒன்று மையங்கே தாகமா இருக்குது கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா இந்த நேரத்துல தண்ணிக்கு எங்க போறது கார்பரேஷன் தண்ணிக்கு தான் கண்ட்ரோல் அந்த தண்ணிக்கு கண்ட்ரோலே கிடையாது கடைக்கு ரேட்டு எனக்கு தெரியும் கடையை காட்டுறேன் நீங்க வாங்கினே வாங்கினேன் என்னடா அது செங்கர் சோழ மாதிரி ஒரே போக ஹலோ தேவதாஸ் ஹலோ மிஸ்டர் விஸ்வாசம் சார் தெரியுதா தி கிரேட் ராஜா ஓ மிஸ்டர் ராஜா உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ப்ளீஸ் டு கம் கம் நா கம் மை காட் கம் ஆன் என்ன சாப்பிடுறீங்க சார் புளியோதரை அடங்கு பார்ல வந்தா தண்ணி தான் நோ விஸ்கியா ரம்மா ஜின்னானு எல்லாத்தையும் மொத்தமா கலந்து பஞ்சாபிரதமா விடு நடமாடும் வக்கீல் பாவம் அவனுக்கு கோர்ட்ல கேஸே கிடைக்காம ஹைகோர்ட்டுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் மனு எழுதி கொடுத்து வயிற்று பிடிக்கிற ஏழை என் ஃப்ரெண்டு வந்து இங்க குடிப்பாரு சத்தியமா அவனுக்கு அந்த பழக்கமே கிடையாது நம்ம விஸ்கி வாசல்ல அவனுக்கு ரொம்ப தோஸ்து வேலை கிடைக்கலங்கிறதுனால அவன் இங்கேயே வச்சிட்டு இருக்கிறான் அந்த வக்கீலுக்கு சாப்பாடு படுக்க எல்லாம் இங்குதான் காலையில இருந்து சீஸ் சொல்ற எப்பதான் முடிப்ப சரி சொல்றேன் என்னடா சொன்ன முதல்ல உன் அக்கவுண்ட் தித்துறேன் இந்த சில்ற என்ன சார் சொன்ன பணம் கேக்குறேன் சார்
ஏன் சார் பணம் கேக்குறீங்க? குடிச்சிட்டு பில் கொடுக்காம போறான். அதானே, குடிச்சிட்டு பில் கொடுக்காம போன எப்படி சார்? நீ யாருமே அதை கேட்க? ஆமா, அதை கேட்க நான் யாரு? என் ஃப்ரெண்டு. ஆமா, நான் உங்க ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா நீ மட்டும் வாங்கிடுவியா? எங்க கேட்டு பாரு. நான் ஏன் சார் கேட்க போறேன்? ஒவ்வொன்னா கொடுத்து வாங்குறேன் பாருங்க. ரவதாஸ் எங்க இருக்க? படுத்துக்கிட்டே வேடிக்கை பாக்குறியா? அவங்க அடிச்சா உனக்கு என்ன வெறி? குடுக்கறதையும் குடுத்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஐயா, ஒரு அப்பாவி அநியாயமா அடிக்கிறது பாவம், அந்த அநியாயத்தை பார்த்துட்டு பேசாம போறது அதை விட பெரிய பாவம் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இத உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த விஷயத்தை ஏற்கனவே உலகம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கு. சோ இந்த விஷயத்துல நாம ரெண்டு பேர் ஒத்து போறோம். கையை கொடுங்க மிஸ்டர் வக்கீல். இது வரைக்கும் நான் யாருக்கும் கை கொடுத்ததில்லை. நான் கையை கொடுத்தேன்னா என் உயிரை கொடுப்பேன்னு அர்த்தம். உன்னால எனக்கு ஒரு சிறந்த நண்பர் கிடைச்சிருக்க. நல்லவங்களை சேர்ந்து வைக்கிறதா என் டியூட்டி. வாழ்க்கையிலே இன்னைக்கு ரெண்டு அபூர்வமான சம்பவங்களை எனக்கு காட்டிருக்க. ஒன்னு நல்ல பொண்ணு, இன்னொன்னு நல்ல நண்பன். வாங்கிக்கலாம். நீ சரியாவே இல்ல, நானே விடுறேன். உனக்கு ஓட்ட தெரியாது, நான் ஓட்டுறேன். நீ சொன்ன கேளு, உனக்கு ரோடே தெரியாது, நான் தான் விடுவேன். என்ன ஏறிட்டியா? பிரேக் எங்க இருக்கு? பொறுப்புள்ள தேங்க்ஸ். குட்டி நிறைய பணத்தை வச்சு ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்க. பணமாவது பரலோகத்துக்கு பயணம். நோட்டுக்கடியில வேட்டுடா முட்டை சருன்னு கார்ல போகும்போது சாரு க்ளோஸ். அன்னி ராஜா கிட்ட கொடுத்துட்டியா? கொடுத்துட்டாங்க. மை காட், அதுல அந்த ரவுடி பசங்க டைம் பாம் வச்சிருக்காங்க.
எனக்கு தெரியல தேடுறாங்க. நீங்க விழ வேண்டிய கார்ல தான் விழுந்திருக்கீங்க. இனிமே இவனை தேடாதீங்க. இவனை புடிச்சு கொண்டாந்து உங்க முன்னால நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. நீங்க இங்கே இருங்க, அப்புறம் உங்களை தேட முடிய எங்களை வச்சிடறீங்க. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சரி. பெட்டி பெட்டி நான் தூக்கிறேன். அம்மா பின்னாடியே வாங்க, பேசிட்டே வாங்க, அப்பதான் நீங்க வர்றீங்களான்னு தெரியும். என்ன கொல்றதுக்கு பாம் வச்சவன் எங்க இருக்கான்னு உடனே கண்டுபிடிக்கோட. ராஜா இந்நேரம் கைலாசம் போயிருப்பான். ரொம்ப சிரிக்காதீங்க. நம்ம லீடர் திவாகருக்கு இவன் போனா மட்டும் போதாது, இவனை சைடு பண்ற அத்தனை பேரும் போகணும். அடுத்த பலி அந்த வக்கீல் ஆத்தார்கள். கரெக்ட். ராஜாவுக்கு ஆயுஷம் 100. உங்க ஜாதகத்தை நான் பார்க்கிறேன். என்ன ஒரு ராஜா தான் கொல்ல வர்றான், அவன் தூக்கு மேடைக்கு போக வேண்டாம்னா கதவை தர. உன் உயிரை கூட மதிக்காம என்ன காப்பாத்தினியே, உனக்கு நான் ரொம்ப கடன் பட்டு இருக்கேன்ப்பா. வியாபாரி மாதிரி கடன் கடன்லாம் பேசாதீங்க ராஜா. ஏ ராஜா, நாம ரெண்டு பேரும் முத முதல்ல ஹோட்டல்ல சந்திச்சப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஆனந்த், நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன், அப்படி கொடுத்தா என் உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. நான் எப்பவும் சத்தியம் தான் பேசுவேன். ஆனந்த், நான் உனக்கு ஒரு சிறந்த பரிசு கொடுக்க போறேன். பரிசா? என்னது? வீட்டுக்கு வா சொல்றேன். வேலூர் ஜெயில 7 வருஷம் இருந்துட்டு இப்பதான் விடுதலையான, அதுக்குள்ள திரும்பி வந்துட்ட, இது உனக்கே வெக்கமா இல்ல? வெக்கம் இல்ல சார். ஆமா சார், மானம் ரோஷன் இந்த சின்னதுரைக்கு உண்டே தவிர வெக்கம் நம்ம பக்கத்திலேயே வந்ததில்ல. அப்போ மனுஷன் நடந்துக்கிற உத்தேசமே இல்ல. இப்படி கைதியாவே வாழ்க்கை போற கடத்திடலாம்னு நினைக்கிறியா? கைதியா வாழ்ந்த ஒரு பெண்ணை காப்பாத்த போய்தான் எனக்கு இந்த கொலகாரங்கிற பேர். காஞ்சனாங்கிற ஒரு அழகான பெண், அவளுக்கு ஒரு தாய்மாமன்,
உழைச்சு சம்பாதிக்க மனசு இல்லாம அவளை ஊர்ல விட்டு சம்பாதிக்க பார்த்தான். அவ அழுதா, அவ அழுகைய நிறுத்தணும்னு நினைச்சேன். ஒரே சொர்க்கு, அவ மாமனை க்ளோஸ் பண்ணிட்டேன், போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டேன். முடிவு, ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாத்தினதுக்காக ஜட்ஜ் எனக்கு மெடல் கொடுப்பார் நினைச்சேன், ஆனா 7 வருஷம் தண்டனை கொடுத்துட்டார். சரி, விடுதலை ஆனமே ஏன் திரும்பி வந்த? மறுபடியும் காஞ்சனா மேட்டர் தான். ஹோட்டல்ல தின்னுகிட்டு இருந்தேன், எவனோ ஒரு மைனர் பையன் காஞ்சனாவ கடுத்துறதா பேசிக்கிட்டு இருந்தான். ஒரே சொர்க்கு, அவனையும் மேல கடத்திட்டேன். மறுபடியுமா சரண்டர் ஆகி நேரா இங்க வந்துட்டேன். அது சரி, அந்த விஷயத்தெல்லாம் விடுங்க சார். நம்ம ரூம் நம்பரை சொல்லிடுங்க, வார்டனை கூப்பிட்டு சாப்பாடு கொண்டு வர சொல்லுங்க, ரொம்ப பசிக்குது சார். நல்ல விசித்திரமான ஆளியா நீ. விசித்திரமான உலகத்துல விசித்திரமா தான் சார் இருக்கணும். கான்ஸ்டபிள், நான் கூப்பிடுறேன். யார் கூப்பிட்டா என்ன சார், உள்ளதான தள்ள போறீங்க? ஓஹோ, நம்ம பழைய தோஸ்து. என்ன வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? நல்ல ஸ்பெஷல் ரூமா போட்டு கொடுத்துருப்பா. கைய பிடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத, நான் தான் வர்றேன். வேண்டாம். இன்னைக்கு நீங்க குடிக்க கூடாது. எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் மன விட்டு சந்தோஷமா பேசணும். குடிச்சா மன விட்டு சந்தோஷமா பேச முடியாத பைத்தியம். கனி தண்ணீர் உள்போக 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 தன்னை மறந்து கண் தண்ணீர் வந்துவிடும். மன விட்டு சந்தோஷமா பேசணும்னா அழணும், அழணும்னா குடிக்கணும். ராஜா, ஒரு நோயாளி இன்னொரு நோயாளி கிட்டதான் தன் வேதனைய சொல்லி மனசு ஆத்திக்கிறான். அதே மாதிரி நமக்குள்ள நம்ம வேதனைகளையும் பரிமாறிக்க கூடாது. நிம்மதிய பணம் இருக்கிற மைனரை தேடிக்கிட்டான். பார்த்து அந்த சூப்பர் மார்க்கெட் ராஜா இல்ல. இப்ப அவர் வீட்டுல மட்டும் இல்ல, காஞ்சனா மனசுக்குள்ளையும் புகுந்துட்டான். மனுஷத்தனத்துக்கும் இவனுக்கும் ரொம்ப தூரம். தயவு செஞ்சு எனக்கு இங்கே ஓடிடுங்க ப்ளீஸ்.
என்ன அப்படி பாக்குற? 20 வருஷம் ஜெயில் தண்டனையில உள்ள தள்ளிருப்பான், எப்படி வந்துட்டான்னு பாக்குறியா? உன்னை மனசார காதலிச்சேன். நான் உயிரோட இருந்தாலும் சரி, சத்தாலும் சரி, வேற யாரும் உன்னை தொட விட மாட்டேன். இத்தனை உரிமையோட நானே இந்த வீட்டுல தண்ணி போட்டதில்ல. எந்திருக்கிறியா இல்லையா? எதுக்குடா? உன் பேர் என்ன? தொட்டில வைக்காத பேர். நான் தட்டு தடுமாறிட்டு இருந்தப்போ ஒரு தாய் எனக்கு வச்ச புனிதமான பெயர். அந்த தெய்வம் வச்ச பேரை தெருவில் போற பசங்களுக்கு எல்லாம் நான் சொல்லணுமா? நீயா சொல்றியா இல்ல நானா உன் பேரை வாங்கட்டுமா? என் பேரை வாங்கறதுக்கு உனக்கு ஒரு ஜென்மம் போதாதுடா. உன் பேர் ராஜா தானே, சொல்ல. அவருக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். உன் உயிரை நான் பாத்துக்கிறேன். இவனே சொல்ல கேளு, இல்லனா இந்த வைரத்தை தின்னுட்டு நான் செத்து போடுவேன். சிப்பைத்தியம், இவனுக்காக வைரத்தை தின்னுட்டு சாகிறதா இருந்தா அந்த வைரத்தோட மதிப்பு என்ன? என்னடா சொன்ன? என் பேரை தானடா கேட்ட? நான் தானடா ராஜா. தப்பிக்கவே முடியாது. நீயா மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. ஐ வான் யூ, கம் ஆன். நான் ரோஷக்கார இன்ஸ்பெக்டர். என்ன தண்ணி காட்டின பைய தலைய வாங்குற வரைக்கும் நான் உன் கையில சிக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற சின்னதுரைய காப்பாற்ற முடிஞ்ச பெரியதுரை அவ்வளவு. உனக்கும் எனக்கும் ராஜா புதியது. அதனாலதான் ரகசியமா பேச உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சின்னதுரை, ராஜா கணக்க கச்சிதமா தீத்திடலாம். என்ன சொல்ற? நான் ஒருத்தனே அவன் அடிச்சாதான் அது வீரம். பேக்ரவுண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா வீரம் கொஞ்சம் வேகமாகவே வேலை செய்யும். என்கிட்ட பணம் இருக்கு, உங்ககிட்ட தொழில் இருக்கு, முடிச்சிடுவோம். டீல். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் யாருகிட்டையுமே கடன் வாங்கினதில்லை, ஆனா உனக்கு மட்டும் நான் கடன் பட்டிருக்கேன். உன் உயிரையும் பொருட்படுத்தாம என்ன காப்பாத்தினியே? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. முத முதல்ல நீங்க என்கிட்ட கை கொடுத்தப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ஆனந்த், நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்துட்டா என் உயிரையே கொடுக்கறதா அர்த்தம்னு சொன்னீங்கல்ல. அப்படிப்பட்ட உயிரை நான் காப்பாத்துவதா? நீ வக்கீலாச்சே. உங்களையே மடக்கிட்டேன்ல. அப்படியே வச்சுக்க. ஆனா எனக்கு உதவி செய்தவங்களுக்கு திருப்பி நான் உதவி செய்யாம இருக்கவே மாட்டேன். அந்த உதவியை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. சேலஞ்ச்? சேலஞ்ச். ஓகே. அம்மா, நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க? நான் செஞ்ச புண்ணியப்பா. தம்பி ராஜாவை நான் சந்திக்கலாம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது.
உன்னையும் பார்த்திருக்க முடியாது. தம்பி ராஜாதான் என் பிள்ளை எங்கிட்ட சேர்த்துச்சு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவனா பார்த்துதான் எனக்கு ஒரு தாயை கொண்டாந்து சேர்த்துட்டான். எப்பவும் நான் இங்கே இருக்கேன், என்னை யாரும் தேட மாட்டீங்க. சாரிம்மா. ஆனந்த், இது என்னுடைய தங்க லலிதா. வணக்கம்மா. வணக்கம். இன்னும் எதை திருடுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? எனக்கு கொடுத்து தான் பழக்கம், திருடி பழக்கம் இல்லை. என்கிட்டயே சொல்றீங்களா? தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. முன்ன எங்க வீட்டுல திருடுனீங்கல்ல? அப்பவும் திருட இல்லை, இப்பவும் திருட இல்லை. எனக்கு அந்த பழக்கம் இருந்திருந்தா நான் பிளாட்ஃபார்ம்ல சுத்தி இருக்க மாட்டேன். அப்போ கதை சொல்ல வந்தீங்களா? உண்மை விளக்குறதுக்காக. என்ன திருடேன்னு சொன்னாங்க, நீ அதை நம்பினேன். சின்ன வயசுல இருந்தே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிச்சைக்காரன்னு சொல்லியிருந்தா நான் தாங்கியிருப்பேன். ஆனா திருடேன்னு சொன்னீங்களே, அந்த சூட்டை பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னால தாங்க முடியல. பேபிமா, இதோ உங்க நெக்லஸ். நான் ஏற்கனவே கடையில விட்டுட்டேனே, நீங்க எப்படி இத? சின்ன வயசுல உங்க வீட்டுல சாப்பிட்டோம் பாருங்க, அந்த உப்பு இன்னும் உடம்புல ஓடிட்டு இருக்கு. என்ன பெரிய மனுஷன்னு உங்ககிட்ட காமிச்சுக்கிறதுக்காக நான் இதை வாங்கிட்டு வரலை. இது என்னுடைய கடமை. பேபிம்மா, எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ணியிருக்கேன், அதுவும் உங்களுக்கா? உங்களுக்கு ஒரு பொம்மை கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல, எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள பணத்தை அப்பவே நான் திருப்பி கொடுத்துட்டேன். பணக்காரன் திருடுனா அதுக்கு பெரு தமாஷ், ஆனா ஏழை எந்த பொருள் மேலேயாவது கைய வச்சான்னா அதுக்கு பேரு திருட்டு. நான் அப்ப ஏழையா இருந்தேன், எல்லாருமா சேர்ந்து அந்த பட்டத்தை என் தலை மேல சுமத்திட்டீங்க. ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நாலு பேர் சொன்னதை கேட்டு நானும் உங்களை திருடன்னு சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் முகம் கொடுத்து பேசல. எத்தனை ஆழமான அன்பு இருக்கும்னா பெருத்த விளையும் விரும்பி வீடு தேடி வந்திருப்பீங்க. ராஜா, இந்த தவறுக்கு தண்டனையா நீங்க? நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன். அண்ணா, அண்ணா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டனே, என் மனசுல இருக்கிறதெல்லாம். என்னண்ணா, யார்கிட்ட என்ன சொன்னீங்க? பகல் கனவா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஆமா, நீ எப்ப இங்க வந்த? அது அப்புறம் சொல்றேன். உங்களை தேடி ராமநாதன் வந்திருக்காரு. ராமநாதன்? என்ன தேடியா? சார், வணக்கம். உட்காருப்பா, நீ உட்காரு சார். நீ நின்றுட்டப்பா, நீ நின்றுட்ட. என்கிட்ட பணம் இருந்தபோது நான் உன்னை குப்பையா நினைச்சேன். உன்கிட்ட பணம் இருக்கும்போது என்ன நீ தெய்வமா நினைக்கிற? சார், என்ன அப்படியெல்லாம் சொல்றீங்க? நான் என்ன செய்துட்டேன்? நீ செய்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் ராஜா. சார், சார் சார்னு கூப்பிட்டு என்ன கொல்லாத ராஜா. உன் பக்கத்துல நிக்கிறது கூட இப்ப எனக்கு யோகியதை இல்ல சார். இதெல்லாம் நீங்க கொடுத்த வாழ்க்கை சார். உங்களை தேடி நான் பட்டணத்துக்கு வரலன்னா எனக்கு ஒரு தாய் கிடைச்சிருப்பாங்களா, தங்க கிடைச்சிருப்பாங்களா, இவ்வளவு பெரிய பங்களா கிடைச்சிருக்குமா? ஆரம்பத்துல நீங்க கொடுத்த நிழல் தான் இதுக்கெல்லாம் காரணம் ராஜா. கீழே தூக்கி எறிஞ்ச என்ன போய் மேல தூக்கி விட்ட வந்து புகழறேன். என் மன ஆறுதலுக்காக நீ என்ன சொன்னாலும் என் மனசாட்சி என்ன கொல்லுதப்பா. என்ன மன்னிச்சிரு ராஜா, என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு நல்லவனே உங்க வாயால என்ன நல்லவேன்னு சொல்றீங்களே, அது ஒண்ணு போகுது சார். என்ன இருந்தாலும் என் நன்றி. பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சார்.
உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சொல்லுப்பா, எதுவா இருந்தாலும் செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய நண்பன் ஒருத்தன், தம்பின்னு கூட சொல்லலாம், வக்கீலுக்கு படிச்சுட்டு வீட்டிலேயே சும்மா இருக்கான். அவனை உங்களுக்கு உதவியா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராஜா, என் வீட்டுல வக்கீல்ன்ற போர்டுதான்ப்பா இப்ப இருக்கு. கேஸ் எதுவும் இல்லை. இன்னொன்னும் சம்பாதிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட அவன் அனுப்பல. உங்க அறிவுரை அவனுக்கு சொன்னீங்கன்னா அவனுடைய வருங்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக கூட்டிட்டு வாப்பா. ஆனந்த் சார், இவன் தான் ஆனந்த். இவர் தான் பேமஸ் வக்கீல் ராமநாதன், உன்னுடைய வருங்கால குரு. வணக்கம் சார். காலில் உள்ள ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருப்பா. இன்னைக்கு என் வீட்டுக்கு வா. தேங்க்யூ சார். அருணா, இதாம்மா என்னுடைய புது ஜூனியர் ஆனந்த். இது என்னுடைய டாக்டர் அருணா. வணக்கம். ராஜாதாமா ரெக்கமெண்ட் பண்ணாரு. BALLB first class gold medalist. I see. You can't see. வாங்க அன்னைக்கு வட்டி கடையில வச்சிட்டேன். நீ வந்த நேரம் எனக்கு ஒரு கேஸ் கிடைச்சிருக்குப்பா. நான் டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்கேன். கேஸ் கிட்ட படிச்சு வை, வந்துடுறேன். ஓகே சார். உட்காருங்க. Thank you. கேஸ் சொல்லட்டுமா? You can proceed. டாக்டர் சுந்தரம் என் ஃபாதரோட ஓல்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவர் யாரையா கொலை செஞ்சிட்டாரா? No, no. Confuse பண்ணாதீங்க, please. I am sorry, can proceed. இது அவர் மகனை பத்தின விஷயம். அவ ஒரு ரவுடியோட பொண்ண காதலிச்சா. இப்போ நான் அந்த ரவுடியோட ஃபைட் பண்ணனும். ஏன் மேடம், நான் என்ன அட்வகேட்டா இல்ல அடியாளா? Please, கொஞ்சம் சும்மா இருக்கீங்க. I am sorry, you can proceed. அந்த பொண்ணு தலவரோட ஓடிட்ட. இப்போ நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும். I am sorry, you can proceed. அந்த ரவுடி டாக்டரோட மக தம் பொண்ண கடத்தனதா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணாதாலதா இந்த வாரண்ட் வந்தது. இதுதான் இப்ப ப்ராப்ளம். புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இப்பதான் மேடம் எனக்கு நல்லா புரியுது. இப்ப நான் அந்த கேஸ உடைக்கும். அவ்வளவுதானே? ஏமா, அப்பா வீட்ல இல்ல? உங்க வீட்டுக்கு தானே போனாரு? அந்த திவாகர் நாலு முரடங்களோட என் வீட்டுக்கு வந்து என் மகனை அடிச்சு போட்டு தான் மகளை இழுத்துட்டு போயிட்டான். வெரி குட், வெரி குட். எது, என் மகன் அடி வாங்கினா? எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு. மாமா, இவர் தான் மிஸ்டர் ஆனந்த், அப்பாவோட ஜூனியர். மிஸ்டர் ஆனந்த், இவர் தான். I know him. He is Dr. Sundaram. Hello, doctor. How are you? How are you? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த கேஸை நான் நிச்சயம் ஜெயிச்சிருவேன். எனக்கு பாயிண்ட் கிடைச்சு போச்சு. முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏ, அந்த ரவுடியோட மகளை நீ கல்யாணம் பண்ணி போறியா? இதுதான் என்னோட முதல் கேஸ். ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படியோ என் மகன் எனக்கு கிடைச்சாகணும். எப்படியோ இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். என்ன அப்படி பாக்குற? நான் தான் வக்கீல் ஆனந்த். உனக்கு நான் கோர்ட்ல வாதாட போறேன். கையை தூக்க. நீ மட்டும் அந்த பொண்ணை காதலிக்கிறியா இல்ல அவளும் உன்ன மனசார காதலிக்கிறாளா? அவளுக்கு மேல ரொம்ப உயிர் சார். எந்த மாதிரி உயிர்? உயிர்ல மாதிரி ஆழமா காதலிக்கிறாளான்னு கேக்குறேன். அப்ப கோர்ட்ல ஏறி எல்லார் முன்னாலையும் ராமோ தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவாளா? அது எது எது? அவ கோர்ட்டுக்கு வர முடியாது. காரணம்? அப்பா என்னுடைய பரம விரோதி சார். என்ன சந்திக்க விடாம அவளை ரூம்ல போட்டு பூட்டிட்டு காவல் வச்சுட்டான் சார். காவலை உடைப்போம், காதலை வளர்ப்போம். காதலிக்காதே மகளை தகப்பன் கண்டிக்கலாமே தவிர, கட்டுப்படுத்தலாமே தவிர, அவன் உயிருக்கு ஆபத்தே கொடுக்க முடியாது. தண்டிக்கவோ துன்புறுத்தவோ அந்த தகப்பனுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. காரணம், அவ தகப்பனுக்கு மட்டும் மக இல்ல, ஓட்டுரிமை பெற்றுள்ள அந்த நாட்டினுடைய பிரஜை. அவன் உயிர் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சர்க்காருக்கும் சொந்தம். சத்தியமா வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சமயத்துல போலீசார் என்ன மீட்காம இருந்திருந்தா நான் விஷம் குடிச்சு செத்திருப்பேன். என்ன நீங்க உயிரோட பாத்திருக்கவே முடியாது. இந்த வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தகப்பனுடைய கௌரவம் இல்லை, ஒரு பெண்ணோட உயிர். எது உயர்ந்ததுன்னு சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய மேலான தீர்ப்பை வழங்கணும்னு வக்கீலா மட்டும் இல்ல ஒரு மனிதனாவும் கேட்டுக்கிறேன். சாட்சிகளின் விசாரணையிலிருந்து மிஸ்டர் திவாகர் ஒரு கௌரவமான தகப்பனாக நடக்கவில்லை, கீழ்த்தரமான ரவுடியைப் போல் நடந்திருக்கிறார் என்று நன்றாக தெரிகிறது. இனியும் மிஸ்டர் திவாகர் இளம் காதலர்களை பிரிக்க தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவாரானால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த கோர்ட்டு தன் தீர்ப்பின் மூலம் எச்சரிக்கிறது.
அனந்த், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ சார். மிஸ்டர் ராமு, உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சீதாவை நீங்க குடும்பப்படுத்துறீங்க, உங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன். வெல் சார், நல்லா சொல்லுங்க அவனுக்கு. அப்ப நாங்க வர்றோம். தேங்க் யூ சார். வாங்கம்மா. முதல் கேஸா இருந்தாலும் பிரமாதமா ஆர்கியூ பண்ணீங்க. காதல் கேஸ் ஆச்ச, பாயிண்ட தேடவா வேணும். ஒவ்வொரு பாயிண்டையும் கண்முனால சுத்திட்டே இருக்கு. இந்தங்க, இது என்னுடைய பிரசன்டேஷன். நான் பிஏ பரீட்சை எழுதும் போது அப்பா எனக்கு பரிசா கொடுத்தாரு. தேங்க்யூ. இதுல பரீட்சை எழுதி நான் பாஸ் பண்ணேன். அதே மாதிரி எல்லா கேஸ்லயும் நீங்க ஜெயிக்கணும். ஷூர். நீங்க காரசாரமா வாதாடினதுக்காக என் கையால ஸ்வீட். என்ன தெரியும்? நீ எனக்கு இந்த பேனாவை மட்டும் கொடுக்கல, பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுத்துருக்க. இப்ப நான் எந்த கேஸ தொட்டாலும் வெற்றி எனக்கு தான். வளைஞ்சு வளைஞ்சு போகுதா இல்ல நாம தான் வளைஞ்சு வளைஞ்சு போறோமா? நாம ஸ்டெடியா தான் இருக்கோம். ரோடுதான் தண்ணி போடுற. ராஜா, அந்த காஞ்ச நான் பாடிச்ச பாட்டு. வா வா வா. எப்படி தேவதாஸ், எனக்கு எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் காஞ்சனா மேல நான் ஒரு பாட்டு விடுறேன், கேக்குறிய? சபையிலே ஆடுகின்றால் அதற்கு பெயர் தலையாம், காஞ்சனா சங்கடத்தில் ஆடுகின்றால் அதற்கு பெயர் விலையாம். தேவதாஸ், காஞ்சனாவை பத்தி பாடிட்டேன் இல்லையா, இப்ப என் பேபி மாவ பத்தி பாட போறேன். ராஜா, இன்னைக்கு விஸ்கில சோடா கலக்கல, சோதத்தை கலந்துருக்கா. இதான் டைம் பாடு. பாடட்டுமா? இரண்டு வயது இன்முகத்து ஓர் சிறுமி, சோரிட்ட காலம் தன்னை என்றென்றும் நான் மறவேன். தெருவோரத்து குழு தன்னில் நான் படுத்து தான் கிடக்க, தன் போர்வை தனி தந்த தங்க மகை நான் மறவேன். தெருவில் இப்படி ஆடி பண்ணா பாக்குறவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. இது தெருக்குறள், நாங்க பாடுறோம், உள்ளுக்குள்ள ஊத்தி இருக்கிறோம், அது வெளியே வருது. தேவதாஸ், நீ ஊத்தி கொடுத்து இவரை கெடுத்துட்டு இருக்க. கெடுக்கறனா? ஒரு உயர்ந்த கவிஞனை தெருவில் உருவாக்குகிறேன். நீ போ, போய் படுத்துக்க. சரிண்ணா. பெரியோர்களே, நண்பர்களே, நீங்க எல்லாரும் கைத்தட்டி என்ன பாராட்டீங்க. நான் என்னவோ எல்லா டிக்கெட்டையும் வித்தது உண்மைதான். ஆனா அதுக்காக ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவை நான் தட்டல, ஒரே ஒருத்தர் மனச மட்டும்தான் தட்டின. அந்த ஒருத்தரே எல்லா டிக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு பெரிய மனதோட ஒரு பெரிய தொகையை நமக்கு அன்பளிப்பா கொடுத்திருக்கார். அதனால எனக்கு கிடைச்ச இந்த பாராட்டுதலும் கைத்தட்டலும் நிச்சயமா அவரை தான் போய் சேரணும். அருமை பெருமகன், என் இனிய நண்பர் ராஜா மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். போங்க ராஜா, போங்க. வாங்க ராஜா. போங்க ராஜா, போங்க. என்னங்க, அவரோ சொந்த காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிறான், புகழ் உங்களை தானா தேடி வருது. போங்க, போங்க, போங்க. வருகிறான், இதோ வருகிறான். இவன்
இப்பொழுது மிஸ் அருணா அவர்கள் என் நண்பர் ராஜாவுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பார்கள். தன்னை யாருன்னு காட்டாமலே நன்மை செய்யறவங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுறத வியாபாரமா நினைக்கிற இந்த காலத்துல அது வியாபாரம் இல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய கடமைன்னு எடுத்து காட்டின ராஜாவுக்கு உங்கள் சார்பாகவும் அனாதை இல்ல குழந்தைகள் சார்பாகவும் நான் மனசார பாராட்டுகிறேன். ராஜா அருமையா பாடுவார். அது தெருவோ வீடோ இரவோ பகலோ தன்னை மறந்து பாடும் பழக்கம் அவருக்கு உண்டு. நான் ராஜாவை பாடும்படி அழைக்கிறேன். நண்பர்களே, என் பாட்டை பாடத்துக்கு முன்னாலே நான் பட்ட பாட்டை கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன். ஏதோ விழா நடக்கும், எல்லாரும் பாராட்டுவீங்க, எனக்கு பேரும் புகழும் கிடைக்குங்கிறதுக்காக நான் இந்த தர்மத்தை செய்யல. தான் யாருன்னே தெரியாம நடுத்தருவில் அனாதிகளா கிடந்த குழந்தைய போல நானும் ஒரு காலத்தில் அனாதியா இருந்தவன். அந்த அனாதை குழந்தைகள்ல நானும் ஒருத்தங்கிற உரிமையோட கடமையோட என் பிள்ளைகளுக்கு, தெய்வத்தால் கைவிடப்பட்ட அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்திருக்கேன். இது உதவித்தொகை அல்ல, அனாதைகள நானும் ஒருத்தன் அப்படின்னு என்னுடைய உறவை காட்டுறதுக்காக கொடுத்த தொகை. நான் பாடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஒரே ஒரு பாட்டு, என் நெஞ்சத்தை விட்டு அகலாத பாட்டு என் நினைவுக்கு வருது. நான் ஏழ்மையா இருந்த காலத்துல எனக்கு இரக்கம் காட்டி இடம் கொடுத்த ஒரு கருணை உள்ளம், அன்பு சின்னம். ஒரு தாய் தன் குழந்தையை பாராட்டுறத போல எனக்காக ஒரு பாட்டு பாடுனாங்க. அந்த பாட்டை நான் இரவிலேயோ தெருவிலேயோ பாடினது கிடையாது, என் மனசுக்குள்ளேயே பாடி பாடி பெருமைப்பட்டுக்குவேன். எனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் அந்த பாட்டை தான் பாடுவேன். இப்ப உங்க முன்னாலேயும் அதே பாட்டை தான் பாட போறேன். செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும், ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும், ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும், ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும். அந்த கோடையில் மேகம் வந்தாலும் இளவாடையில் தென்றல் வந்தாலும் உன்னைத்தானே நினைக்கிறேன். என் ஆசையின் மூஞ்சலும் நீயே, அதில் ஆடிடும் கனவுகள் நீயே, அதில் தானே வாழ்கிறேன். செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும், ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும்.
பாடம் என் வாழ்வில் வேதம் நாள்தோறுமே ஆதாரமே நீ அல்லவோ நாலாயிரம் ஆராதனை நான் செய்யவோ செல்வமே ஒரே முகம் பார்க்கிறேன் எப்போதும் ஒரே குரல் கேட்கிறேன் இப்போதும் காசு நம்ம கண்ணை மறைக்கும் போது சில உண்மைகள் நமக்கு தெரியறது இல்லம்மா. அன்னைக்கு நான் பணத்தமிரில ராஜாவை அடிச்சு துரத்திட்டேன். யார நான் தொத்துனோ நினைச்சு துரத்தினோ அந்த ராஜா இப்போ எனக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காமா? அப்பா என்ன சொல்றீங்க? அருணா, இத்தனை நாளும் டாக்டர் எனக்கு இலவசமா வைத்தியம் பார்க்கறது தான் நினைச்சோம். ஆமா. இல்லம்மா, அந்த செலவு பூரா ராஜாவே ஏத்துக்கிட்டாமா? தான் செய்யற இந்த காரியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு டாக்டருக்கு தடையும் போட்டிருக்காமா? எவ்வளவு பெரிய மனசு அவனுக்கு! ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டாமா அவன். பெரிய வீட்டை கட்டப்ப கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்லை. உங்களுக்கு பெரிய மனசு, இந்த வீட்டை மதிச்சு வந்திருக்கீங்களே. லலிதா, லலிதா, விருந்தாளி வந்திருக்காங்க, போய் ஜூஸோ காஃபியோ. பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். விருந்தாளியை கவனிக்க வேண்டியது என்னுடைய கடமை பேபிமா. இப்போ நான் உங்க கடனாளியா வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவுக்கு டாக்டர் இலவச வைத்தியம் செய்யறாருன்னு நினைச்சேன். ஆனா பின்னால ஒரு பெரிய உள்ளம் டாக்டருக்கு ஆயிரம் ஆயிரமா ஃபீஸ் கொடுக்கறாருங்கறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த மனசு இருக்கிறது தப்பா பேபிமா? இரக்கம் காட்டினது தப்பில்ல, ஆனா இருக்கும் போது நாங்க அதை திருப்பி கொடுத்துட வேண்டாமா? இந்தங்க. என்னது? தெரியாம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறேன். அப்படின்னா நான் உங்ககிட்ட கடன் பட்டிருக்கேன். அது பசிக்கு சோறு,
படுக்க இடம், குளிருக்கு போர்வை, இதெல்லாம் கொடுத்திருக்கீங்களே, அது மட்டும் கடன் இல்லையா? அது கடன் இல்லை ராஜா. நான் டாக்டருக்கு கொடுத்தது மட்டும் கடனா? பிரியத்துக்கு அன்புக்கும் தயவு செய்து ப்ரோனோட் எழுதாதீங்க பேபிமா, வேண்டாம். நாங்க உங்களை திருடன்னு சொல்லி துரத்துனோமே ராஜா, எங்களுக்கு இப்ப திருப்பி கொடுக்கற சக்தி இருக்கு. உங்க ஆனந்த நீங்க அனுப்பினதால எங்களுக்கு இப்ப நல்ல வருமானம் வருது. பரவாயில்ல, வாங்கிக்கங்க பேபிமா. கொடுக்கல் வாங்கல் நமக்குள்ள பணத்துல வேண்டாம். ஆமா, இத்தனை வருஷமா ஏன் நீங்க தனிக்கட்டையா இருக்கீங்க? நல்ல பொண்ணா தேடி கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? எனக்கு பொருத்தமானவங்களா, என் மனச புரிஞ்சவங்களா? எனக்கு உங்க மனசு தெரியும். நானே உங்களுக்கு அழகா அருமையா பொண்ணு தேடுறேன். வரே ராஜா. ஏண்ணா நீங்க காதலிக்கிறது அவங்கதான் பட்டுனு சொல்லிடுங்களேன் பேபியம்மா. ஏறாத படியேறி வந்திருக்காங்க, நீ எதையாவது சொல்லி அவங்களை இறக்கினாலே. என்னண்ணா இது, நீங்க தானே பேபியம்மா பேபியம்மா அடிக்கடி கனவுல உளருவீங்க. உங்க காதல அவங்க கிட்ட சொன்னா என்ன? காலம் வரும்போது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யாருகிட்டயும் சொல்றதில்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. என்னண்ணா இது சத்தியம் பண்ணுண்ணா? டேய் டேய், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கடா, கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். சீ, குடிச்சுக்கிறேன். எழுத படிக்க தெரியாத ராஜா என்னமோ எழுதிட்டு இருக்காரு. அழகுறானா அமுக்கு. இங்க மாத்தியா என்ன இது? அது ஒரு இது. அதான் என்னதுங்கிற? அதான்டா, அதாவது ஒரு நெஞ்சு போட்டிருக்கு, அதுக்குள்ள அம்பு பாஞ்சிருக்கு. மன்மத பானம், காதல் கடுதாசு. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு வேலை நடக்குது, அண்ணன் தம்பிக்கு தெரியாம ஏதோ என்னது சொல்லுங்க, சொல்லிடுங்க சீக்கிரம். சொல்ல மாட்டீங்க? அம்மா கிட்ட சொல்ல. அதெல்லாம் பெரியவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்ப சொல்லுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பேபி அம்மா தானே? அவ என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் என்னுடைய இதயத்தை படமா போட்டு அவளுக்கு அனுப்பலான்னு. இந்த படத்தை பார்த்த உடனே நெஞ்சில என்னமோ குத்திருச்சுன்னு சொல்லி டாக்டரோட வந்து நிப்பா. லவ் லெட்டர் எல்லாம் உனக்கு எழுதி தெரியாது, கொண்டா நான் எழுதுறேன். இல்ல தண்ணி பாம்பு, நீ எழுது பொறியா? நீ போதில ஏதாவது கிரிக்கிட்டே இருப்ப, நான் ஒழுங்கு அழகா எழுதுறேன். போங்க. டேய் தேவதாஸ் அன்பேன்னு ஆரம்பிக்கட்டுமா? வம்பல போய் முடியும். அடியே அப்படின்னு ஆரம்பி. அடிச்சு பல்ல உடைச்சு போடுவான் அறிவு கட்டவன. எப்படி? பிரியமுள்ள உனக்கு, பிரியமுள்ள உங்களுக்கு. சரி, ஆரம்பம் பண்ணுமா? நல்லா தான் இருக்கு. எழுதி பிடிச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து இவ போடணுமே, கை நாட்டுத்தானா? ஒன்று செய், உங்கள் காதலன்னு போடு, புரிஞ்சுக்குவா? ஓஹோ, உங்கள் காதலன்னு போட்டாலே புரிஞ்சுக்குவாங்களா? நல்ல முன்னேற்றண்டா. எழுதுற. பிரியமுள்ள உங்களுக்கு. என்னது? பிரியமுள்ள உங்களுக்கு, அடிக்கடி உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு இருந்தாலும் என் ஆசையை உங்களிடம் என்னால் நேரடியாக சொல்ல முடியவில்லை. நான் உங்களை காதலியாக நினைத்தது தவறென்றால் என்னை மன்னித்து இந்த கடிதத்தை கிழித்து விடுவோம். இப்படிக்கு உங்கள் காதலன். இந்த கையெழுத்த பார்த்த மாதிரி இருக்கே.
இதயம் பேசினால் உன்னிடம் ஆயிரம் பேசுமோ, இதழ்கள் பேசுமோ, மௌனமே போதுமோ, இதழ்கள் பேசுமோ, மௌனமே போதுமோ, இதயம் பேசினால் உன்னிடம் ஆயிரம் பேசுமோ. பாட்டத்தான் ரசிச்சீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ நான் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். எதை படிச்சு என்ன தெரிஞ்சு? அப்பா கூப்பிடுறாரு, வரேன்.
அகில் சார் ராத்திரி எங்க போயிருந்தாப்புல? நான் எங்கேயும் போகலையே, இங்கதான் தூங்கிட்டு இருந்தேன். அகில் சார் போய் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல இருக்கு. நான் ஒரு கிளைண்ட பாக்க போயிருந்தேன், அவங்க என்னடானா வளவளன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நேரம் போனதே தெரியல. அது சரி, லெட்டர் சமாச்சாரம் என்ன ஆச்சு? சக்சஸ் உன் கைக்கு வைர கடிகாரம் தான் போடணும். நீ எழுதி கொடுத்த லெட்டர் அவன் மனசு அப்படியே உருக வச்சிருச்சு. ஓ ஆனந்த் ஆனந்த், எழுத படிக்க தெரியலையேன்னு இப்பதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு லெட்டர்லயே எவ்வளவு விஷயமா? என்ன விஷயம்? ஏ ராஜா, அந்த லெட்டரை எழுதி கொடுத்தவனுக்கு என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்காதா? பேபி அம்மா வந்தாங்களா? வராம அந்த லெட்டரை பார்த்தோடனே அவ முகமே அப்படியே மாறி போச்சு. அந்த லெட்டருக்கே இத்தனை முத்தம்னா? அப்படிங்களா? ஏங்க, தயவு செஞ்சு அத்தனை முத்தத்தையும் தரேன்னு சொன்னவங்க பேரை சொல்ல முடியுங்களா? பேர் என்ன? நேரம் வரட்டும், ஆளைய கொண்டாந்து நிற்கிறேன். இதோ பாருங்க, இப்ப நீங்க சொல்லல நானும் ஏன் ஏன் புடிக்கிட்ட சொல்லு. ஓ, அடிக்கடி கிளைண்ட் கிளைண்ட் போய்கிட்டு இருக்கே, அதுவா? நானும் நாட்டம் பண்ற கிளைண்ட். அது ரொம்ப ஈஸியாச்சே. ஏதோ மடங்கி போடு, நான் வரேன். எங்க? என் துன்பத்தை எல்லாம் பங்கு போட்டுக்கிற ஜீவன் ஒண்ணு இருக்கு அங்க. இவ்வளவுதானா வாழ்க்கைன்னு இருந்த எனக்கு இனிமேதான் வாழ்க்கைன்னு கடவுள் சொல்லிட்டான். கண்ணு தெரியாம இருந்தவனுக்கு கைகோல் மட்டும் இல்ல, கண்ணே கிடைச்ச மாதிரி என் கண்மணி எனக்கு கிடைச்சிட்டான். வரமாட்டேன்னு சொன்ன அதிர்ஷ்டம் இப்ப என்ன விடமாட்டேன்னு துரத்துது. எப்படி பிரமாதம்? விடமாட்டேன்னு சொன்ன அதிர்ஷ்டம் சில பேருக்கு வரமாட்டேன்னு போயிடுது. அப்படியும் நடக்குது இல்ல? நிழலுக்கு இளைப்பார வர்றவங்கள தனக்குதான் சொந்தம் மரம் நினைக்கிறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். ஆற்றில் நீர் குடிப்போர் ஆற்றோடு போவதில்லை, காற்றில் சுகம் காண்போர் காற்றோடு நடப்பதில்லை. காஞ்சலா, நீ எதையோ நினைச்சு வருத்தப்படுற. வருத்தப்படல, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சத்தியம்? இனிமே என் வீட்டுக்கு வராதீங்க. காஞ்சலா? ஆமா, தன் பேருக்கு ஒரு கௌரவம் உண்டுன்னு தெரிஞ்சவன் இங்க பேரை மாத்திக்கிட்டு தான் வருவா. இது கோயில் இல்ல, சொந்த பேரை சொல்லி அர்ச்சனை பண்றதுக்கு. ராஜாவோட ராணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பேருக்கு எடுத்துக்காம நடந்துக்குங்க. இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். வரமாட்டேன், சத்தியமா வரமாட்டேன். ஆனா இந்த சந்தையில் உன் ஆனாதையா விட்டுட்டு போமாட்டேன். நீ என் கூட வர. ராஜா, விளக்கு அணைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தொடங்குறவங்களுக்கு விளக்கேத்தி வைக்கிற வீட்டுல இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் மனசை திறந்தா இந்த ஊர் கதவெல்லாம் எங்களுக்காக திறந்துடுமா? நிச்சயமா திறக்கும். உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் புனிதமான வாழ்க்கைக்கு நான் இருக்க சாட்சி. காஞ்சனா, நன்றி என் ரத்தத்தோட பிறந்தது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்காம நான் போமாட்டேன். இது சத்தியம். தயவு செய்து என் கூட வா. வேண்டாம் ராஜா, நீங்க போங்க. சந்தோஷமா உங்க கல்யாணம் நடக்கட்டும். நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா ஒரு வேண்டுகோள், என்ன? உங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. என் கடைசி நாட்டியம் உங்க முன்னாடி நடக்கட்டும். காஞ்சனா, என்ன தவறா நினைக்க மாட்டியே? தவறிலேயே வாழ்ந்தவன் யாரையும் தவறா நினைக்க முடியாது. நீங்க புறப்படுங்க. போதுமா, போதுமா. அம்மா தாய் அமுத சுரபி, என்ன இதெல்லாம்? இதெல்லாம் சாப்பிட்டு நான் கோர்ட்ல போய் வாதாடுறதா இல்ல தூங்குறதா? அப்போ இத்தனை நாள் தூங்கலன்னு சொல்றீங்களா? என்னன்னு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிடறதுக்கும் இப்படி வாய் நிறைய சோறு போறதுக்கும் எனக்கு இன்னொரு தங்கச்சி இங்க இருந்து கிடைக்க போறா. ஏன், நான் தான் இருக்கேன்னு அப்புறம் என்ன? எத்தனை நாளைக்கு எங்க கூட இருக்க போறேன்?
மிஞ்சி மிஞ்சி போனா ஒரே ஒரு வாரம். அதுக்கப்புறம் உங்களை ஒரு வந்து ஏயா என் பொண்டாட்டி என்ன உனக்கு வேலைக்காரியான்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? ஹலோ பாஸ்கர், பிளீஸ் கமின். ஹலோ, உனக்கு ஆயுசு நூறப்பா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. என்ன ஒரு மாதிரியா இருக்க, முகத்துல புது மாப்பிள்ள கலை இல்லையே. கல்யாணம் நடக்கும்னு தீர்மானமா தெரிஞ்சா தானே. பாஸ்கர் என்ன சொல்ற? எங்க அப்பா சொன்னதை சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றாரு. என்ன காரணம்? ஆட்டக்காரி விடே கதின்னு கிடக்கிற ஒருத்தனோட தங்கச்சி கழுத்துல தம் மகன் தாலி கட்ட கூடாதுன்னு சொல்றாரு. What do you mean? எங்க ராஜா? No, no, சுத்தப்பை, நான் நம்ப மாட்டேன். பாஸ்கர், வேற ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உங்க அப்பா சொல்ற நொண்டி சாக்கு. ஆனந்த், இது மட்டும் பொய்யா இருந்தா நான் ஏன் நம்ப போறேன்? பாஸ்கர், இது நீயுமா உண்மை நம்புற? இது உண்மை கதை தான், இன்னும் தொடர் கதையா நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த விஷயம் அப்பாவுக்கு இன்னைக்குதான் தெரியும், ஆனா எனக்கு எப்பவோ தெரியும். எனக்கு என்ன, இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்பவும் ஒன்னு கெட்டு போயிடு, ராஜா மட்டும் தன் மனசை மாத்திக்கிட்டாருனா எங்க அப்பா மனசை நான் ஈஸியா மாத்திருவேன். இந்த கல்யாணம் நடக்கிறதே ராஜா கையில தான் இருக்கு. பாஸ்கர், அந்த ஆட்டக்காரியோட பேர் என்ன தெரியுமா? காஞ்சனா, the famous dancer காஞ்சனா. யார் அது? கதவை தர சொல்றேன். நீதான் காஞ்சனாவா? நான் ராஜாவோட ஃப்ரெண்ட் அட்வொகேட் ஆனந்த். வாங்க, உங்களை பத்தி ராஜா சொல்லிருக்காரு, நீங்களும் அவரும் ராமர் லக்ஷ்மணரும் போலன்னு பெருமையா? ஆமா, இப்ப நான் சூர்பனகைய பார்க்க வந்திருக்கேன், ஒரு வியாபார விஷயமா. இங்க எந்த வியாபாரமும் நடக்கிறது இல்ல, விக்கிறதுக்கு பொருளும் இல்ல. வாரி கொட்டுறதுக்கு ராஜா கிடைச்சிருக்கிறப்போ நீ எதுக்காக வியாபாரம் பண்ண போற? இதோ பார் காஞ்சனா, நீ ராஜாவும் மறக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,000, 20,000 இல்ல 50,000? இவ்வளவுதானா உங்க ராஜாவோட வேலை? ராஜாவோட போட்டோ கூட நான் அந்த வேலைக்கு தரமாட்டேன், தெரியுமா? இந்த பத்தினி வேஷம் நீ போடுறது பொருத்தமில்ல காஞ்சனா. அப்போ பத்தினிங்கிறதோ வேஷம்தான் இல்லையா? வார்த்தையால மறக்க வேண்டாம். நீங்களும் வக்கீல் தொழில வீட்டுல நடத்த வேண்டாம். பத்தினியான்னு என்ன கேட்டீங்களே, அப்படி ஒரு ஜாதி இந்த உலகத்துல இருக்கா வக்கீல் சார்? கடல் தண்ணி உப்பு கரிச்சாலும் அந்த கடல் தண்ணியிலேந்து எடுக்கிற முத்து உப்பு கரிக்கிறது இல்லையே. ஒரு வீட்டு வாசல்ல வாடகைக்கு விடப்படும் போர்டு போட்டிருந்தா அந்த வீட்டு பெண்களும் வாடகைக்கு போறாங்கன்னு சொல்லிடுவீங்களா? கண்ணுக்கு கண்ணாடி போடுறவங்க எல்லாம் தயவு செஞ்சு மனசுக்கும் கண்ணாடி போடுங்க சார். மனுஷன் அடையாளம் தெரியலனாலும் மனசாவது அடையாளம் தெரியட்டும். காஞ்சனா, என்ன மன்னிச்சிருமா? உன் கண்ணீரை நான் மதிக்கிறேன், ஆனா உன்னால ராஜாவோட தங்க கண்ணீர் சந்திரமா? உனக்கும் ராஜாவுக்கும் தொடர்புன்னு சொல்லி இந்த ஊரெல்லாம் பேச இப்ப அந்த பெண்ணோட கல்யாணமே உன்னால தடப்பட்டு நிக்குது. இத முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கலாமே ஆனந்த். ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த வீட்டு கதவு சாத்தியாச்சு. காஞ்சனா, ஆமா, அவருக்கு ஒரு காதல் இருக்கா, குடும்பம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இனிங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, ஒரு குடும்பத்தை உருவாக்குற யோக்கியதை எங்களுக்கு இல்லைனாலும் குடும்பத்தை அழிக்கிறதுல நாங்க ஈடுபட மாட்டோம். அந்த தங்கைக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. நிச்சயமா சொல்றேன். எப்பவோ சின்ன பெண்ணா இருந்த போது அருணா தான் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் ராஜா. அதுக்கப்புறம் ஒன்னால இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் வந்த பிறகு இப்பதான் கொண்டாடுறான். ரொம்ப சந்தோஷம் சார். அருணா எங்க போயிருக்கா? ஹோட்டல் சவேராவுக்கு. அவனுக்கு வேண்டிவங்க யாரோ இன்னைக்கு வர்றாங்கன்னு சொன்னா. உன்னை பத்தி கூட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காப்பா. நான் வரேன் சார்.
together. The game of love. Sing with me, dance with me, and fly with me. தெருவில் உனக்கு
என் வீட்டுல இடம் கொடுத்தனே அதை அளந்து பார்க்க சொல்றியா? இல்ல எங்கயோ பிறந்த ஒண்ணு என் தம்பி ஆக்கிட்டனே அதை அளந்து பார்க்க சொல்றியா? இல்ல உன் தாய் என் தாய்க்கு என் சொத்தெல்லாம் உனக்கு எழுதி வச்சனே அதை அளந்து பார்க்க சொல்றியா? அன்புக்கும் பாசத்துக்கு இந்த ராஜா என்னைக்குமே அளவு கொள் வச்சதில்ல. ராஜா நான் நிரபராதி, இப்படி எல்லாம் பேசி என்னை தண்டிக்காதீங்க. நிறுத்தா போய். எனக்கு யாரு காதலியோ அவ கூட எனக்கு முன்னாலேயே கை கோத்துட்டாடா. யாரை என் சொந்தமா சுகமா லட்சியமா நினைச்சனோ அவளையே சுரையாடிட்டு நிரபராதின்னு சொல்றியடா பாவி. எதிரி முதுகுறதா குத்துவா? நீ என் தம்பி நெஞ்சிலே குத்திட்டியடா. ராஜா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், நீங்களா இப்படி நடந்துகிட்டீங்க? ராஜா என்னைக்காவது ஒரு நாள் இந்த அருணாதான் உங்க காதலின்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா ராஜா? பேபியம்மா யாரு யாருன்னு கேட்டப்போ அந்த பேபியம்மா இந்த இந்த அருணாதான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களா ராஜா? ஒரே ஒரு ஜாடை நீங்க காட்டிருந்தா உங்க அருணா கூட நடன கூட நான் தொட்டு இருக்க மாட்டேன். உங்க ஆத்திரத்துல உங்க அவசரத்துல உங்க தம்பிய இறந்துட்டி. நான் உங்களுக்கு சோறு போட்டேனே அதுக்கு நன்றி இதுதானா? குளிருக்கு போட்டேனே போர்வை அதுக்கு நீங்க காட்டுற அன்பு இதுதானா? நான் உங்களை காதலிக்கலனா அதுக்கு நீங்க என்ன சுடணுமே தவிர இவர் இவரை சுட்டுட்டீங்களே, இது என்ன நியாயம்? குணமாக்கிட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த ஜென்மத்தில இல்லை எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. என்ன சார் என்ன ஆயிடுச்சு? ஒண்ணு இல்ல, வந்தவங்களா போயிட்டாங்களா? எல்லாம் போயிட்டாங்க சார். எனக்கு தெரியாது ஆத்திரத்துல நீ என்ன அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு போக்கிடமே கிடையாது. நாய்க்கு தான் நன்றி விசுவாசம் அதிகம்னு சொல்லுவாங்க. தெருவில் அந்த நாய்களோட சுத்தனா அதனுடைய குணத்தையும் கத்துக்கிட்டேன். எனக்கு அம்மான்னு ஒருத்தி இருந்தா அவன் மடியில படுத்து நான் ஓன்னு கதறுவேன்.
எனக்கு அம்மாவும் இல்லை, ஆண்டவனும் இல்லை, என் வேதனையெல்லாம் புரிஞ்சாள் இந்த உலகத்துல நீ ஒருத்தி தான். கதவு தர காஞ்சனா, காஞ்சனா, கதவு தர காஞ்சனா. என் மனச பலகீனமாக்காதீங்க ராஜா. காஞ்சனா, என் பைராக்கிய மனச நீங்க உடைச்சிட்டா என் வாக்குறுதி என்னால காப்பாத்த முடியாது ராஜா. ராஜா, நான் உங்களை நேர்ல பார்த்தா என் மனச நான் கல்லாக்கிக்க முடியாது ராஜா, கல்லாக்கிக்க முடியாது. காஞ்சா, நீ கதவை துறக்கல, இந்த இடத்துலயே என் உயிரை விட்டுடுவேன். நீங்க என்ன கெஞ்சினாலும் சரி, நான் நிச்சயமா கதவை துறக்க மாட்டேன், துறக்க மாட்டேன். காஞ்சனா, திங்கலனா உங்க தங்க சாப்பிட்டப்பா அவ வாழ்க்கையே பழ போயிருக்கும். ஏன் அழறீங்க? உரிமையோட ஒருத்தர் மடியில படுத்து சாகர யோக்கியதை இல்லாத குடும்பத்துல பிறந்து இப்ப ஒரு உத்தமரோட மடியில சாகறேன், இது எனக்கு பெருமை இல்லையா? மனுஷ எங்களை வித்தியாசமா பாராட்டினாலும் போற மண்ணுக்கு வித்தியாசம் தெரியாது. இல்லை, உன்னை நான் சாக விட மாட்டேன். காஞ்சனா, நீ சாக கூடாது, நீ சாக கூடாது. ராமி, துன்பத்தை பார்த்து சிரின்னு சொன்னீங்களே, நான் நம்பியிருந்தவன் என்ன கைவிட்டுட்டு போயிட்டான், என்னையே நம்பி இருந்தவளு உயிரை விட்டுட்டா. இத பார்த்து நான் சிரிக்கணுமா சாமி? எப்படி சாமி சிரிப்பேன்? சாமி, கர்ம வீரனா வாழ்ந்து பாரு, வெற்றி கிடைக்கும் சொன்னீங்களே, இப்படி எல்லாரும் ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்காங்களே, நான் யாருக்கா சாமி கர்ம வீரனா வாழணும்? மேலிருந்து எல்லாத்தையும் ஒருத்த கணக்கு பண்ணுவான் சொன்னீங்களே, அவன் மேலிருந்த வாரியா தான் பண்ணுவானா சாமி? சாமி, என் மனசு பதறுது சாமி. எனக்கு என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? இவ சாவுக்காக நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க சாமி, எனக்கு பதில் சொல்லுங்க. போய் அத்தனையும் போய், என் காஞ்சனா செத்திருக்க மாட்டான், அவளை நான் சாகவும் விட மாட்டேன். விளையாடுனது ராஜா, விளைவு சாவு. சின்னதுரை, காஞ்சனா பணத்தை ராஜா தன் கையால தூக்கிட்டு போனத என் கண்ணால பார்த்தேன். அந்த ஈரமண்ணு காயறதுக்கு முன்னால தன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்த போறான். நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என் காஞ்சனாவை புதைச்ச அதே இடத்துல
அவன் ராஜாவோட குடும்பத்தையே புதைக்க போறான். இல்ல, உன்ன போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்கு, மறந்துடாத. காஞ்சனாவே போனதுக்கு அப்புறம் சட்டம் என்ன பிடிச்சா என்ன, சாவே வந்தா என்ன, அந்த ராஜாவோட குடும்பத்தை பாதிக்கப்பட்ட நம்ம ரெண்டு பேருமே ஒரு பிளான் பண்ணி, நீ ராஜாவை பழி வாங்கணும், என் மகளை அந்த டாக்டர் மகனை கட்டி வச்ச பக்கியில நான் பழி வாங்கணும், ராஜாவுடைய தங்கச்சியை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், நீ வக்கீல் மகளை சத்தியமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உன்னையும் கடவுளை நம்பித்தான் உன் தங்கச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அம்மா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க நிச்சயமா காப்பாத்திடுவேன். லலிதாவோட கல்யாணத்தை அமோகமா நடத்திடுறம்மா. ஆனா உங்க பிள்ளைக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் இல்லம்மா, கல்யாணம் இல்லை. ஆண்டியா பிறந்த அரசு நானே, வேண்டியதெல்லாம் கிடைச்சது. இந்த ஊரை பொறுத்த மட்டும் நான் பெரிய பணக்காரன், என் உள்ளத்தை பொறுத்த மட்டும் நான் பிச்சைக்காரம்மா. சிம்மாசனத்துல என்ன உட்கார வச்சவன் சும்மா உட்கார வச்சிட்டாம்மா. பக்கத்துல நான் கனவு கண்ட ராணி இல்லம்மா, இல்ல காதல் பறிப்போச்சு, எல்லாமே கனவு ஆயிடுச்சும்மா. என் மனசு தாங்கலம்மா, அழற அழறம்மா. சொல்லி அழுவுறதுக்கு எனக்கு எந்த சொந்தமும் இல்லை, அதனால உங்ககிட்ட அழுவுறேன். கோயில நிறைய இடம் இருக்கு, அந்த தெய்வத்துக்கு மனசுலதான் எனக்காக கொஞ்சம் கூட இடம் இல்லம்மா. ஓ, நீங்களும் தெய்வம் ஆயிட்டீங்களே, யாருக்கிட்ட சொல்லுவேன், வரேம்மா வரேன். ராஜா, நீ இன்னும் தூங்கலையா? நீங்க இன்னும் தூங்கலையே. நான் நிம்மதியா தூங்க வேண்டிய காலம் நெருங்கிட்டு இருக்கு. ஆனந்த், ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க, கேக்குறேன். நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. பெரியவங்க நீங்க இருக்கிறப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறது முறையில்ல. இனிமே என் கல்யாணம் சொர்க்கத்துலதான் ராஜா. ஆனந்த், என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. அவளுடைய இடத்தை நிரப்புறதுக்கு எனக்கு ஒரு தங்க தேவை. அது உன் மனைவியா தானே இருக்க முடியும்? உரிமையோட உங்க அன்பை காட்டுறதுக்கு ஒரு ஆளை தருங்க. ஏ ராஜா, உங்க பேபி அம்மா தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாச்சின்னு சொன்னீங்களே. அது ஒருதலை காதல், நான் மட்டும் கண்ட கனவு. நிழலுக்கு யாராவது மாறைப்பட முடியுமா? ஆனந்த், அருணாவை நீ கல்யாணம் பண்ணிக்க. அருணாவியா? அவளும் நானும் மனசார பழகிறோம், அதுக்கு அவங்க அப்பா சம்மதிக்கணுமே ராஜா. ராஜா தன் தம்பிக்கு பொண்ணு கேட்கும் போது நிச்சயமா சம்மதிப்பார். ஏன் கல்யாணத்துக்கு பெண்ண அவசரம்? அவசியம்னு நான் நினைக்கிறேன். உங்களை என்னால சரியா புரிஞ்சிக்கவே முடியல. என்னாலதான் மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியல. அருணா ஆனந்த் கல்யாணத்தை உடனே முடிக்கணும். ராஜா, நீ சொல்லும் போது இதுக்கு தடை எதுவும் சொல்ல மாட்டேன். நானே இந்த கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் இருந்தேன், ஆனா இதை உடனே நடத்தணும் நீ சொல்றதா எனக்கு புரியல. என் நிலைமை ஒருத்தர் நல்லா தெரியும். சம்மதம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், கல்யாண காரியம் பூரா நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் வேண்டாம். என்னுடைய விருப்பம் எல்லாம் அருணாவும் ஆனந்தரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். நீங்களும் ஏமா பேசாம நிக்கிறீங்க. மத்தவங்க வாழ்க்கையில விளக்கி ஏற்றி வச்சுட்டு தான் மட்டும் தனி கட்டியா தனிமரமா நிக்கலாமா? ஏன் கல்யாணத்தை பேசி முடிச்சு இவரு முதல்ல அவருடைய கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டோம். அவர் காதலிக்கிற பேபியமா யாருன்னு நீங்களாவது கேளுங்கம்மா, கேளுங்க. சொல்லு தம்பி, அம்மா கிட்ட என்னப்பா ரகசியம்? அந்த பொண்ணு யாருன்னு சொன்னீங்கன்னா உங்க எல்லாருடைய கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல வச்சு என் கண்ணால பாத்துருவே இல்லையா? அது ஒரு வேடிக்கைம்மா. வேடிக்கையா ஒரு காதலிய கிரியேட் பண்ணி, வேடிக்கையா அவளுக்கு பேபி மாட் பேர் வச்சு, வேடிக்கையா அவளுக்கு ஒரு காதல் கடிதாசி எழுதி இந்த பசங்களை எல்லாம் கலாட்டா பண்ண, எல்லாமே வேடிக்கைம்மா.
அண்ணன் சொல்றது எல்லாமே போய். ஆமாம்மா, சின்ன வயசுல இருந்தே அண்ணன் இப்படிதான் பேசும். நான் பசியால துடிக்கும் போதே எங்கிருந்தோ எனக்கு சாப்பாடு கொண்டு வரும். நீங்க சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்பேன், கைய மோந்து பாருமான்னு சொல்லும். அதுல நெய் வாசனை மணக்கும்மா, ஆனா அது நெய் இல்லம்மா. போய் எங்கேயோ கடையில கையில நெய்ய வாங்கி தடவிட்டு வந்து என்கிட்ட வேடிக்கை பண்ணும். பேபிம்மா கதை கூட அதே வேடிக்கையான நெய் கதை தான் இல்லன்னா. என்ன புரிஞ்சுக்கிட்ட மணி ஒருத்தி தான். கல்யாண ஏற்பாட்டை கவனிங்க வர்றேன். வேடிக்கையான பிள்ளைங்க. என்ன சார் மாப்பிள்ளையாக உட்காந்துக்கிட்டீங்க, என்ன அவசரம் பண்ணிட்டீங்க? என் கல்யாணத்துக்கு அப்படி என்ன அவசரம்னு யோசிச்சேன் ராஜா. இப்பா சொல்லுங்க, அந்த லெட்டர்ல சொன்னீங்க அந்த பேபி அம்மா யாரு? அந்த லெட்டர் உங்களுக்கு எதுக்கு ராஜா? அது ஆனந்த் எனக்காக எழுதினது. ஆனந்த் தான் எழுதலாம், ஆனா அவன் தனக்காக எழுதல. பின்ன யாருக்காக எழுதினார் ராஜா? எனக்காக. ஆமா பேபிமா, என் ஆசை என்னன்னு சொல்ல அவன் எழுதுனது. எண்ணத்துக்கு சொந்தக்காரன் நான், எழுத்துக்கு சொந்தக்காரன் ஆனந்த். யார் யாருக்கிட்ட சேரணுங்கிற தலைவிதிக்கு சொந்தக்காரன் கடவுள் ராஜா. ஆனா ஒரு உண்மை, நான் யாருக்கு காதல் கடிதாசி எழுத சொன்னேங்கிறது பாவம் ஆனந்துக்கு தெரியாது. இதுல யாரு வேலையும் குற்றம் இல்லை பேபிமா. தயவு செய்து அந்த கடிதத்தை திருப்பி கொடுத்துருங்க. ரகசியம் நமக்குள்ளே இருக்கட்டும். பாவம் ஆனது, அவனுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடும். பேபிமா, நான் படிக்காதவன். திருமணங்கள் சொர்க்கத்துலதான் நிச்சயிக்கப்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களை மனசுல நினைச்சதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. என்ன மன்னிச்சிருங்க? நான் உங்களை ஏமாத்திட்டேனா? ஏமாத்துற பேபிமா, மாத்திட்டேன். உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற அண்ணனா மாத்திட்டீங்க.
பாஷ், சரியான நேரத்துல தான் சந்திச்சிருக்கோம். பொண்ண காப்பாத்த வந்துட்டியா? நீ கடிச்சு போட்டத உன் சிநேகிதங்கிட்ட துப்பிட்ட இல்ல? நில்லு, நீ அருணா கூட்டிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ, நான் இவனை பாத்துக்கிறேன். நிம்மதிக்காக நான் காஞ்சனா வீட்டுக்கு போனேனே தவிர அவளும் தன்னை எனக்கு கொடுக்கல, நானும் அவளை எடுத்துக்கல. அப்போ பைரவன் என்கிட்ட சொன்னானே, அது காஞ்சனா வீட்டுல நான் உன்னை பார்த்தனே, அது நீ பார்த்தது கேட்டது அத்தனையும் போய். சத்தியமா சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் காஞ்சனா ஒரு உத்தமி. தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்.
ராஜா, எல்லாம் மன்னிச்சுட்டு மன்னிச்சுடு. வாழ்க்கை துயர காவியம், இடையினிலே அதுவேதான் இனிய காவியம், இறுதியிலே பிறர் போற்றும் தியாக காவியம், எந்நாளும் நிலைத்து நிற்கும் அமரகாவியம்.